ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ವಿಷ್ಣು பிரசோதயாத் அஸ்டோர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம். மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார். அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பணவரவு அதிகரிக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், ராகு, ரிஷபத்தில் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன், குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து 15ஆம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார். சுக்கிரன் மே 17 செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார். 23ஆம் தேதி சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பெயர்ச்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன. நவ கிரகங்கள் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் உண்டாகின்றன. அந்த வகையில் சுபகிரது ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மூலம் போராட்டம் உச்சிராட்டம் 1ஆம் பாதம் வரை பிறந்த தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் சந்திரன், ரணரூக ரோகஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைகிறார், லாபஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் பலம் வருகின்றன. கிரக மாற்றம் மே 4 அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார். மே 15 அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார். மே 17 செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். மே 24 சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு மாறுகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமர் என்பது போல் மனதில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசாத குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் தன்னம்பிக்கை வளரும், பணவரத்து திருப்தி தரும், வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும், வாக்கு வன்மை அதிகரிக்கும், சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். ஆனாலும் தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. அறிவுத்திறன் அதிகரிக்கும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு சிறப்பாக சுமூகமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சார்ந்து செயல்படுவீர்கள். அவர்களுடனான நெருக்கம் அதிகரிக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்கும். காதல் திருமணமாயின் சில தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டித்தான் திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியர் குழந்தை பேறு பெறுவீர்கள். குடும்பத்துடன் மனைவி மற்றும் குழந்தையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். திருமணமான தம்பதிகள் சிறந்த தரமான நேரத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். வாழ்க்கை இனிமை நிறைந்ததாக இருக்கும். அன்பு, அக்கறை, விசுவாசம் என இருவரும் கருத்தொருமித்து வாழ்க்கை நடத்துவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். குழந்தைகளுடனான உறவு மகிழ்ச்சி தரும் வகையில் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, திருமண உறவில் நல்லிணக்கம் காண லட்சுமி பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். வேலை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள், இந்த மாதம் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு இந்த மாத இறுதியில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. ஒரு சிலர் தாங்களே புதிய தொழில் ஒன்றை தொடங்குவார்கள். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவார்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறனை கண்டு வியப்பார்கள். பணியிடத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பெருகும். சில தனுசு ராசி அன்பர்கள் அரசியல் மற்றும் விளையாட்டில் சிறப்பாக செயல்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண சூரிய பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில், மருத்துவம் மற்றும் ஒப்பனை பொருட்கள் சார்ந்த தொழில் செழிப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் தங்கள் சுய தொழிலில் பிரகாசிப்பார்கள். தங்கம் வெள்ளி ரத்தன கற்கள் சார்ந்த தொழில் செழிக்கும். போக்குவரத்து அல்லது ஆடை நிறுவனங்கள் சில நஷ்டங்களை சந்திக்க நேரும். வீடு வாங்கி விற்கும் தொழில் அல்லது விவசாயம் மூலம் சாதாரண பலன்களை பெறுவார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் தொழிலில் மேன்மை பெற புதன் பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவர்கள், பொறியாளர்கள் மற்றும் ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள் இந்த மாதம் தங்கள் துறையில் பிரகாசிப்பார்கள். வெற்றி, வளர்ச்சி மற்றும் செழிப்பு காண
காணப்படும் எழுத்தாளர்கள், அச்சு பதிப்பாளர்கள், எடிட்டர், நடிகர், ஓவியர்கள், நாட்டிய கலைஞர்கள், பாடகர்கள், இயக்குநர்கள் வெற்றி காண்பார்கள். விளம்பரம், மேலாண்மை, நிர்வாகம், மார்க்கெட்டிங் போன்ற துறையினர் ஆதாயம் மற்றும் லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். பொழுதுபோக்கு மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பிரகாசிக்கப்படும். தனுஸ் ராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் இம்மாதம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் சிறிய உடல் உபாதைகள் அல்லது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். சர்க்கரை நோயாளிகள் தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் பாதிப்பு வரலாம். உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் சீராக இருக்கும். தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. அதிக அளவிலான உடல் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்க்கு இம்மாதம் இறுதியில் நிவாரணம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களை, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட சுக்கர பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். தனுசு மாணவர்கள் மிக சிறப்பாக கல்வி பயில்வார்கள். சிறந்த முறையில் தேர்வுகளை எழுதி வெற்றி காண்பார்கள். போட்டித் தேர்வுகள், நுழைவு தேர்வுகள் எளிதாக எழுதி முடிப்பார்கள். மருத்துவம், பொறியியல், ஐடி, மேலாண்மை துறை மாணவர்கள் சிறப்பாக பயில்வார்கள். ஊடகம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன் துறை மாணவர்கள் நல்ல ஆதாயம் பெறுவார்கள். சில மாணவர்கள் விளையாட்டு, பட்டிமன்றம், போட்டி என பங்கு கொண்டு கல்வி சாரா விஷயங்களில் பரிசுகளை அள்ளி குவிப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களை, கல்வியில் சிறந்து விளங்க கணபதி பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். மனோதிடம் கூடும். தனுசு ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். கவனமாக பேசுவது நல்லது. வீண் பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். தனுசு ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும். புதிய பதவிகள் வரும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளை உடைய உங்களுக்கு இந்த மாதம் செயல்திறன் மூலம் பாராட்டு கிடைக்கும். வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். உடல் பாதிப்பு உண்டாகலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் வரலாம். ராசிக்கு இரண்டில் சனி சஞ்சாரம் இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலான லாபம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்வது நன்மை தரும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் அலைய வேண்டி இருக்கலாம். குடும்பத்தில் கூடுதல் செலவு உண்டாகும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இடையே கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு பண தேவை உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்க்கும் பதவிகள் கிடைக்கும். செயல்திறன் வெளிப்படும். புதிய முயற்சிகள் அலைச்சலை தரும். மாணவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். விளையாட்டில் திறமை வெளிப்படும். தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் தைரியமாக முடிவெடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பண வரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலும். தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பும் மாறும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். குடும்ப செலவுகள் குறையும். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனைகளை கேட்பார்கள். பெண்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும். கலைத்துறையினருக்கு பண வரத்து இருக்கும். வெளியூர் பயணங்கள் அழைச்சல் ஆகியவை இருக்கும். தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசியல் துறையினர்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையும். உத்திராயணம் ஒன்னாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் தனது பக்குவமான அணுகுமுறையின் மூலம் காரியங்களை சாய்த்துக் கொள்ளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரத்து கூடும். செயல் திறமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய பற்றி ஆலோசனையில் ஈடுபடுவீர்கள். தேவையான நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிச்சுமை குறைந்து காணப்படும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு புதிய முயற்சி கைகூடும். மகிழ்ச்சியான நிலை காணப்படும். யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு பிணக்கு நீங்கி ஒன்று சேர்வார்கள். எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்கும். எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி திறமை
அதிகரிக்கும். விளையாட்டுகளில் ஆர்வம் உண்டாகும். ஆசிரியர் ஆதரவாக இருப்பார்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். குரு ராகவேந்திரரின் வியாழக்கிழமைகளில் வணங்கி வர மன அமைதி உண்டாகும், காரிய வெற்றி ஏற்படும். சந்திராஷ்டம தினங்கள் May 7, 8 and 9. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் May 19 and 20. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.